கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நம்முடைய 3வது மாநில மாநாடு 2020 ஆம் ஆண்டு மார்ச் 16 நடைபெற்றது. மாநாடு முடிந்து 5வது தினம் அநியாயமான ஒரு அரசாங்கம் அராஜகமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. திடீரென்ற ஒரு ஊரடங்கு எல்லோரையும் அதிர்ச்சி வரச் செய்தது. செய்வதறியாது தேசம் முழுவதும் இருக்கிற மக்கள் பெரும் குழப்பத்தில் அச்சத்தில் மாட்டிக்கொண்டார்கள். மாநாட்டினுடைய முடிவுகளை தமிழகத்தில் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய அமைப்பின் நிர்வாகிகள் பெருத்த ஆவலோடு மதுரையில் இருந்து சென்றிருந்தார்கள். ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் அன்றைக்கு களத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தேசமே கொதித்தெழுந்திருந்த அந்த நேரத்தில் மார்ச் 30 தமிழகம் முழுவதும் ஒரு முழு நாள் தர்ணா போராட்டத்திற்கு நம்முடைய மாநாடு அறைகூல் விடுத்தது. அந்த போராட்டத்தை நாம் ஒத்திவைப்பதா அல்லது ரத்து செய்வதா என்ற நிலையில் நாம் இருந்தோம். நமக்கு விவரம் தெரியாது, ஆனா அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு விவரம் தெரியும். 1919 இப்படி ஒரு நோய் வந்தபோது எவ்வாறு கையாண்டார்கள் என்பது சம்பந்தமாக, 1800களில் இப்படிப்பட்ட நோய்கள் வந்தபோது எப்படி கையாண்டார்கள் என்பதற்கான எல்லா தரவுகளும் கொண்ட துறைகள் அரசிடம் இருக்கிறது. நமக்கு தற்கிருத்து செய்வதா தள்ளி வைப்பதா என்பது நமக்கு தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அரசுக்கும் தெரியாமல் இருந்த அந்த துயரம்தான் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய துயரம். திடீர் என்ற ஒரு அந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட 1வது அலை 2வது அலை இந்த 2 காலகட்டத்திலும் அநேகமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒன்றிய ஆட்சியாளர்களால் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகியவர்கள், தாக்குதல் தொடுக்கப்பட்டவர்கள், அந்த தாக்குதலால் துயரம் அடைந்தவர்கள் சிறுபான்மை மக்களும் உழைப்பாளி மக்களும் தான். உழைப்பாளி மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஆள் இருந்தது, சிறுபான்மை மக்களுக்கு கேட்பதற்கே நாதியற்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகள் கொரோனா காலத்திலும், கொரோனா நிறைவு பெற்றதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டு காலமும் களத்திலே பல்வேறு பணிகளை ஆற்றியவர்கள் நீங்கள். உலகம் முழுவதுமே ஏதோ ஒரு சிறுபான்மையினர் பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளுக்காகத்தான் சர்வதேச சிறுபான்மையினர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் உலகத்தில் குறிப்பாக முஸ்லிம்கள் ஒரு கொடும் தாக்குதல்களை சந்தித்து வர்றாங்க. ஆனால் இந்தியாவில் பல்வேறு விதமான தாக்குதல்கள் இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய அந்த துயரங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு பல்வேறு சிறுபான்மை அமைப்புகள் இருக்கிறது தேசத்தில். பெரிய அளவில் இல்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல மாநிலங்களிலே சிறுபான்மை அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் வருகிற போது சில புதிய அமைப்புகள் புதிய பெயர்களில் அதற்கு எதிராக இயக்கங்கள் தேசத்துல பல மாநிலங்கள்ல நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லல. அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில். கொஞ்சம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில் கேரளாவில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம், இங்கே சிறுபான்மை அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு, நிறுவனங்களும் ரொம்ப வலுவாக இருக்கு. எல்லா இடத்துலையும் நிறுவனங்கள் வலுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறுவனங்களும் வலுவாக இருக்கிறது. நிறுவனங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸும், அது பிசப் அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, உலாமாக்கள் சபையாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும் சமீப காலமாக இருப்பது என்பது நமக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம். இந்த மேடையிலே நாம் கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்த உலாமாக்கள் சபையுடைய பொதுச் செயலாளர், ஆர்சியுடைய பிசப், சிஎஸ்சியுடைய பிசப், நம்முடைய சிறுபான்மை அமைச்சர், சிறுபான்மை ஆணையர் எல்லோரும் இப்போது முதலமைச்சரோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. சிறுபான்மை துறையினுடைய குறைகளை பற்றி ஆய்வு செய்வதற்கான கூட்டம், அதனால் அவங்க வரல. அவங்களாம் ஒருவேளை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதற்கு பிறகு இங்கே வருவதாக உறுதியளித்திருக்கிறார் மிஸ்டரோ மினிஸ்டரும் ஆணையர் அவர்களும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததோட நோக்கம் அதுதான். வெறும் கடவுள் நம்பிக்கையை போதிப்பது என்ற நிலையை தாண்டி அவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை எதிர்கொள்வதற்கான களத்திலும் இமாம் சங்கமும் பிசப் அசோசியேஷனும் களத்தில் இருந்தார்கள் என்பது ஒரு நல்ல அம்சம். அது இல்லாமல் நிறைய சிறுபான்மை அமைப்புகள் இருக்கு. ஆனால் இவ்வளவும் இருந்தாலும் அது ஏதோ சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையை சிறுபான்மையினர் மட்டும் கையாளுவது என்பதை தாண்டி பெரும்பான்மை மக்களையும் இந்த நீரோட்டத்தில், ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் ஈடுபடுத்திய பெருமை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவை தான் சாரும். உண்மையிலேயே இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் அனைவரையும் அந்த நிலையை அடைவதற்கு உங்களுடைய உழைப்பு தான் முக்கியமான காரணம், ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, போராடக்கூடியவர்களாக, களத்தில் இருக்கக்கூடியவர்களாக, கைகோர்க்கவர்களாக
அமைப்பு ரீதியாக செயல்பட வைத்த பெருமை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவுக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கல்ச்சர்ஸ் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நாகூர்ல தற்கால ஒரு விழானா அதுக்கு இந்து சமூகத்தை சார்ந்தவர்களிடமிருந்து தான் அடிப்படையான பொருட்கள் செல்வது என்பது ஒரு நல்ல பாரம்பரியம். ஆனா அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த கடமையை தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் நலக்குழு முன்னெடுத்து வருவது ஒரு நல்ல அம்சமாக நாம் பார்க்கிறோம். அதோட சேர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எழுகிற போது அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு வலுவான குரலை தமிழ்நாட்டில் நாம் எழுப்பியிருக்கோம். இந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்கு நாம் பலரை யோசிச்சோம், யாரை அழைப்பது என்று. நமக்கு முன்னாடி பலருடைய பெயர்கள் வந்தது. அதில் முதன்மையான இடத்தை பிடித்தவர் மரியாதைக்குரிய யூசுப் தாரிகாமி. யூசுப் தாரிகாமியை நாம் அழைப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, கடந்த 6 ஆண்டுகளாக இந்தியாவில் இணைந்திருந்த ஒரு மாநிலம் இந்தியாவிலிருந்து அந்நியப்பட்டப்படுத்தப்பட்டது போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் இன்றைய ஆட்சியாளர். அதற்கு எதிராக களத்தில் நின்று அங்கே போராடக்கூடிய அணிக்கு தலைமை தாங்கிறவர் யூசுப் தாரிகாமி. அந்த காஷ்மீர் பிரச்சனையை அவ்வளவு கடுமையான கொரோனா காலத்திலையும் ஒரு முதன்மையான கோரிக்கையாக வைத்து தமிழ்நாட்டில் இயக்கம் நடத்திய அமைப்பு நம்முடைய அமைப்பு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேற்றைய தினம் இந்து பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வெறும் 26 பேர். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா, 40,000 பேருடைய பதவி நேரத்தோடு முடிஞ்சு போச்சு. சட்டமன்றம் கிடையாது, சட்டமன்றம் கிடையாது, கலைச்சாச்சு. உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40,000 உறுப்பினருடைய பதவி காலம் நேற்றைய தினத்தோடு முடிந்து விட்டது. எஞ்சியிருப்பவர்கள் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 20 மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள். இவ்வளவுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரே இல்லாமல் ஜனநாயகம் சீரழிக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்தை, அந்த பகுதியை இங்கே ஒரு கும்பல் ஜனநாயக ரீதியாக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரை கொண்டு சேர்க்கிற ஒரு பொறுப்பை ஏற்று செய்வது தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலன். ஏன்னா காஷ்மீர்னா அது என்ன, சுற்றுலா போற இடம் தானே? இப்ப தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க, நம்மளால போக முடியல என்று சொல்லிக் கொண்டிருந்த இடத்துல காஷ்மீர் நம்முடைய மாநிலம், நம்முடைய பிரதேசம், அதில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்றவர்கள் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவை சார்ந்தவர்கள். ஏனென்று கேள்வி கேட்டால் புல்டோசர் வரும் அந்த தெருவுக்கு. அந்த தெருவில் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கணும். ஏனென்ற கேள்வி, ரோட்டில் இன்று எழுப்புகிற வீடு மட்டும் இடிக்கப்படுகிற அநியாயம் இந்தியாவில் நடக்குது புல்டோசரால. அதற்கு எதிராக, புல்டோசர் கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு வலுவான இயக்கத்தை சென்னையில் நம்ம நடத்துறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கையில் பெற்றுக்கொண்டு இடிப்பை நிறுத்த வேண்டும் என்ற ஆணையோடு பிருந்தா காரட் அவர்கள் புல்டோசர் முன்னாடி நின்னாங்க. அதே பிருந்தா காரத்தை இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டு மக்களை உங்களோடு அணி சேர்ப்பதற்கு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு முயற்சி எடுக்கும் என்ற அடிப்படையில் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாம நடத்துறோம். சென்னை மாவட்ட குழு நடத்தி கொடுத்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்தாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைச்சோம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ஏதோ ஒரு பகுதியில் நடக்கிறது, உள்ளூர்ல நடக்கிற பிரச்சனைக்கு போராடுறதுங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு ஈஸி. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு புல்டோசர் தாக்குதலை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு பொது கருத்தாக மாற்றுகிற காரியத்தை தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் நலக்குழு செஞ்சது. சென்னையில் இருந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஒரு வலுவான இயக்கமாக தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுடைய பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போனாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக காஷ்மீர் பிரச்சனையில நீங்க ஆசிஃபாவினுடைய பாலியல் வன்கொடுமை குலையிலே துவங்கி நீங்க ராஃபியானா யாருன்னு கேட்டாங்க. நாங்கள் போராட்டம் நடத்தும்போது வள்ளூர் கூடத்தில் போராட்டம் நடத்தும்போது காவல்துறை அதிகாரி வந்து கேட்டார், யாருங்க ராஃபியா அப்படின்னு. அப்படி ஒரு செய்தியுமே நம்ம பத்திரிகையில வரல அப்படின்னு. டெல்லி காவல்துறையுடைய அசிஸ்டன்ட் SI ராஃபியா, ஒன்றிய அரசாங்கத்தின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை, அது ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக உயர் அதிகாரிகள் அவரை கொடுமைப்படுத்தி பாலியல் தாக்குதலுக்கு உட்படுத்தி அவங்க இறந்து போயிருக்காங்க. 6 நாள் கழிச்சு தான் கேஸ் ஃபைல் பண்றான். எங்கேயோ நடக்கல, டெல்லிக்கு பக்கத்தில் நடந்த ஒரே ஒரு கொலை. அந்த ஒரு பிரச்சனையை எடுத்து தமிழ்நாட்டில் இயக்கமாக நடத்திய அமைப்பு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு. இப்படி நிறைய விஷயங்களை நாம வந்து சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த காலம் முழுவதும் ஒரு பெரும் அளவில் இந்தியாவில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் அதுக்காக முன்முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பாக நம்முடைய அமைப்பு இருந்தது. நீ மணிப்பூர்ல மே 3 இந்த கொடுமை நடந்தது இந்திய மக்களுக்கு எப்ப தெரியும், ஆகஸ்ட் 2 தெரியும். ஆனா 23 மே மாதம் மதுரையிலே நம்முடைய அன்புக்குரிய தலைவர் நன்மாரனுடைய அந்த மரணத்தினுடைய நிகழ்வு நடத்துறோம், அதை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அந்த நிகழ்ச்சியை ஒட்டி தான் அந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியுது.
அந்த கூட்டத்தில் மே மாதம் 23 முடிவெடுக்கிறோம். இதற்கு எதிராக மணிப்பூரில் நடைபெற்றிருக்கிற இந்த மோசமான கலவரத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுக்கிறோம். இந்தியாவில் எவனுக்கும் தெரியாது மே மாசம் 3 என்ன நடந்ததுங்கிறது, ஆகஸ்ட் மாதம் 2 முன்னாடி. ஆனா இவ்வளவு பெரிய கொடுமை நடந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்த பெருமை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவை சாரு. ஆகஸ்ட் மாசம் 2 பிறகு மணிப்பூர் பச்சியறிகள் என்ற புத்தகத்தை இக்பால் அகமது எழுதல, அவர் அதுக்கு முன்னாடி எழுதினாரு. இந்த உணர்வை ஒரு எழுத்தாளரை அதன் மீது ஒரு கருத்தை ஒரு கருத்து பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்றால் அந்த இன்ஸ்டிங்ட கொடுத்தது தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவுடைய போராட்டம். சமூகத்தில் மக்களுக்கு தெரிவதற்கு முன்னாக அந்த இஷ்யூவை மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற ஒரு அமைப்பாக நம்முடைய அமைப்பு இந்த காலத்துல செயல்பட்டு இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். மணிப்பூருக்காக தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் ஏதோ சர்ச்சு சார்ந்து நடந்துட்டு இல்ல, அதை தாண்டி வெகுமக்களுடைய போராட்டமாக ஆரம்பத்திலே எடுத்து சென்ற பெருமை நம்முடைய அமைப்பை சார். பெருமை என்றால் அது பெருமைப்படுவதற்கான விஷயம் இல்லை, அந்த முன்முயற்சி, அந்த முன்முயற்சியை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு எடுத்தது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த பேச்சுகளை நாம் வந்து எடுத்தோம். நான் நிறைய விவரங்களுக்கு போல புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் என்னுடைய வேலை அறிக்கையில் இருக்கிற நண்பர்கள் படித்துக் கொடுங்க. நம்ம தொடர்ச்சியாக இந்தியாவுடைய சுதந்திரத்தின் மீது, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது, இந்தியாவின் மதச்சார்பின்மை மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நம்ம சமூகத்தில் நடந்துட்டே இருக்கு. நம்முடைய அமைப்பு ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு ஒரு பெரும் முயற்சி எடுக்கும். மதச்சார்பின்மைக்கான அந்த மதவெறிக்கு எதிரான மதச்சார்பின்மைக்கான அந்த கருத்துக்களை நம்ம வலுவாக எடுத்துகிட்டு போகிறோம். அக்டோபர் மாதம் 2 தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாலை அணிவிக்கிறது போகாது, உறுதிமொழி இருக்கு. மத நல்லிணக்கத்திற்கான உறுதிமொழியை நாம் இருக்கிறோம், கருத்தரங்களை நாம் முன்னெடுக்கிறோம். மக்கள் மத்தியில மகாத்மா காந்தி பெயரை சொச்வாரத் என்ற பெயரில் கபலீகரம் செய்வர்கள் மத்தியில் இருந்து மகாத்மா காந்தி மக்கள் ஒற்றுமைக்காக நல்லிணக்கத்திற்காக இருந்தவர் என்பதை கருத்தை தமிழ்நாட்டில் வலுவாக முன்னெடுத்த அமைப்பு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்கும். அதே போல அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினம், பல பேர் என்னன்னா மகாத்மா காந்தி இறந்த தினம் அப்படின்னு வந்து பஜனை பாடல் பாடிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு குறை சொல்லலை நான், ஆனால் அது ஒரு மதவெறி எதிர்ப்பு நிகழ்வினுடைய புள்ளி என்பதை, அதுதான் இந்தியாவில் நடந்த முதல் மதவெறியால் ஏற்பட்ட படுகொலை என்று சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த ஒரு படுகொலை, பெரிய படுகொலை, ஒரு மதவெறி எதிர்ப்பு தினமாக நம்முடைய அமைப்பு அந்த நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டு இருக்கணும். இந்த இந்துத்துவ சக்திகளுடைய இந்த செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் ஒரு கருத்து பிரச்சாரமாக வலுவாக எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பு இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை, இந்தியாவுடைய குடியரசு தினத்தை மாநில அளவில் ஒருமுகப்படுத்தக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். 75 சுதந்திர தினத்தை ஒட்டி திண்டுக்கல்ல யூசுப் தாரிகான் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஒரு கொரோனானால வர முடியல, ஆன்லைன்ல பேசினாரு, வேற பல அறிஞர்கள் அதுல பேசினாங்க. திண்டுக்கல் மாவட்ட குழு ஒரு சிறப்பான ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த காலத்துல கொரோனா செகண்ட் வேவ்ல ஒரு பிரமாண்டமான இதை விட பெரிய அரங்கம் நிரம்பி வழிகிற கூட்டத்தை திண்டுக்கல் மாவட்ட குழு நடத்தினாங்க. பக்கத்து மாவட்டங்களிலிருந்து நண்பர்கள் வந்தாங்க. ஒரு சுதந்திர தினத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்ற அந்த கருத்தை, இந்தியாவுக்கு சுதந்திரம் சாதாரணமாக கிடைக்கல, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய கூட்டால், அவருடைய உழைப்பால், அவருடைய போராட்டத்தால் கிடைத்தது என்ற அந்த கருத்து, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் மத்தியில் எடுத்து செல்கிற அந்த கடமையை பல முன்னோடிகள் செஞ்சிருக்காங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிற வேலையை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு இன்னைக்கு செஞ்சுட்டு. அதே போல குடியரசு தினத்துக்கு இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் எல்லா அம்சங்களும் கேள்வி கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. என்ன நடக்க போகுது தெரியல. இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திலேயே அவர்களுடைய எல்லா அஜெண்டாக்களையும் திணிச்சிட்டாங்க. ஒரிஜினலாக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடியரசு தினத்தை முன்னிட்டும் நம்முடைய அமைப்பு அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மைகளை முன்வைத்து தொடர் இயக்கத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். திருச்சியில் அப்படி ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க. அந்த நோக்கம் அப்படியே இன்னைக்கு இசைக்கப்படக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முழுமைப்படுத்தி மேம்படுத்தி பாதுகாக்கிற அந்த கடமையை தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு எடுத்துக்கொண்டிருக்கிற திருச்சி நகர்க்குழு பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நாம வந்து இந்த மைனாரிட்டி ரைட்ஸ் டே, சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18 அது தமிழ்நாட்டில் அப்படியே பேருக்கு அங்கங்க ஏதாவது 2 கூட்டத்தை அரசாங்கம் நடத்திட்டு பிடிச்சிருவாங்க. அதை எல்லா மாவட்டத்திலும் நடத்தணும், எல்லா மாவட்டத்திலும் அதுக்கான அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு போராட்டத்தை கடந்த 4 மேலாக அந்த மாநாட்டுக்குள்ள 4 அதுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு அந்த களத்தில் அதற்கான ஒரு ஃபைட்டை நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஃபைட் நம்ம நடத்தக்கூடிய ஃபைட்ல இருக்கக்கூடிய நியாயம்தான் சிறுபான்மையினர் அமைச்சர் ஒரு துறை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை போன மாநாட்டில் நம்ம வச்சோம். சிறுபான்மையினர் துறை கிடையாது, அது பேக்வர்டு வெல்ஃபேரோட தான் இருந்தது.
அதுக்கான துணையான அமைச்சர், அதுக்கு துறைக்கு அந்த துறைக்கான மந்திரி, துறைக்கான டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் அமைக்க வேண்டும் என்று கடந்த 3வது மாநாட்டில் நாம் தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு அப்படி ஒரு அமைச்சர், ஒரு துறை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த துறையினுடைய கீழே மாவட்டங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்படல, அதுக்கு நிதி ஒதுக்கணும். மகளிர் உதவித்தொகையை வழங்குவதற்கு முதலமைச்சர் இத்தனை புதிய நிர்வாகிகள் துறை அதிகாரிகள் நியமிச்சிருக்கோம்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த துறை நியமிக்க வேண்டும் என்ற ஃபைட் நடத்தி இப்ப 4 மாவட்டங்களை அவங்க தனி அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலும் நியமிக்கணும்ன்றோம். ஏன்னா அந்த மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆபீசருக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது, மிகப்பெரிய சேவைகளை அவங்க செய்ய முடியும், அவங்களால அவங்க மையப்புள்ளியாக அதை செய்ய முடியும். அதை நம்ம அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம். சிறுபான்மை உரிமை தினத்துல தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல நாம தலையீடுகளை செய்து கொண்டிருக்கோம். இப்படி சுதந்திர தினம், குடியரசு தினம், மகாத்மா காந்தி பிறந்த நாள், மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினம், நம்முடைய உரிமை தினம், இந்த 5 தேதிகளை ஒரு நம்முடைய பிரச்சாரத்துக்கான இயக்கத்துக்கான ஒரு தேதிகளாக நாம தமிழ்நாட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் வந்து சுட்டிக்காட்டுகிறேன். பல மாவட்டங்கள் அதை முன்வைச்சிருக்காங்க. அதே மாதிரி சில மாவட்டங்கள் இந்த சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நலப்படன்கள், இதை பெற்றுக் கொடுப்பதில் ஒரு நல்ல முயற்சி எடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்திலும் அதில் கவனம் செலுத்துறாங்க இல்லைன்னு சொன்னால், ஆனால் சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் ஒரு சீரியஸாக அதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே பாராட்டும். நீங்கள் பார்க்குற போது திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்னா அது ரொம்ப சின்ன மாவட்டம் நம்முடைய கணக்கில். ஆனால் அந்த மாவட்டங்கள், நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 மையங்களில் மனு கொடுக்குற போராட்டம் எடுத்துறாங்க. நாங்களும் கேட்டேன், மனு கொடுக்குறது ஒரு போராட்டமே யாருன்னு. ஆனால் களத்துக்கு போன பிறகு 4 பேர் போய் மனு கொடுத்தா அது போராட்டம் கிடையாது. 400 பேர் போய் மனு கொடுத்தா அது போராட்டம் தானே. தாசில்தார் எந்திரிச்சு நின்று வாசலில் வந்து எல்லார்ட்டையும், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் மனுவாக்குறாங்க. அது எதை உருவாக்குச்சுன்னா, 400 மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் எனக்கான உரிமை தொகையை நீ கொடு என்று களத்துக்கு வந்தது தாசில்தாரை ரோட்டுக்கு வர வச்சது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபைட் நடத்திருக்காங்க. செங்கத்தில், வந்தவாசியில், செய்யூரில், ராணிப்பேட்டையில், அரக்கோணத்தில், ஆற்காடில், இப்ப திண்டுக்கல்ல, பழனியில, இந்த முயற்சிகள் ஒரு பெரிய அளவுல சிறுபான்மை மக்களுக்கு இந்த பிரச்சனை யாரும் பேசுறது இல்ல. சச்சார் குழுவுடைய ஆலோசனை என்ன இருக்கு, ஒரு கல்வியில, சுகாதாரத்துல, மருத்துவத்துல, வாழ்நிலையில, ரொம்ப கீழ்நிலையில, தாழ்த்தப்பட்ட மக்களை விட கீழ்நிலையில இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டப்படும். இப்ப அதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு முயற்சியை எடுத்து சில மாவட்டங்கள் அதுல கவனம் செலுத்திருக்காங்க. குறிப்பாக திருவண்ணாமலையில, ராணிப்பேட்டையில, திண்டுக்கல்ல அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்கள் ஏன் சும்மா இருக்கு பேசுங்க, எனக்கு வந்து அது நீங்க பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல சில மாவட்டங்கள் சில முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மதுரை மாநகர், நீங்க அவங்க நடத்தக்கூடிய பொங்கல் விழா ஒரு பிரம்மாண்டமான விழா, 3-4 முழுவதும் விழா, 1 மையம் இல்ல, 2 மையம், 3 மையம் என்று அதிகரிச்சுக்கிட்டே போகும். எல்லாரும் வராங்க, எல்லா சமயத்தை சார்ந்தவர்கள், எல்லா அரசியல் கட்சி, எல்லா பிரமுகர்கள் எப்படி பங்கெடுக்கிறாங்க, 100 ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், குடும்பங்கள் அதுல பங்கெடுக்கு. ஒரு சமத்துவ பொங்கல், இது ஒரு கல்ச்சர் இல்லையா, அந்த கல்ச்சரை நம்ம முன்னெடுக்க வேணாமா? மதுரையில் மட்டும் நடக்குதையா, மற்ற இடத்துல நம்ம பண்ண முடியாது? கொஞ்சம் யோசிக்கணும், பேசணும். நம்முடைய நண்பர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் பேச வேணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க வந்து கோவில் திருவிழாக்கள் நடக்கிற போது ஃபாதர், இமாம்கள், இஸ்லாமிய பெருமகள் எல்லாரும் ரோட்டில் நின்று அவங்களுக்கு நீர்மோடு கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குற அந்த இந்து சமூகத்து மத்தியில் என்ன வருதுன்னா, நம்ம பேனரில் நடக்கு, பேனர் முக்கியம் இல்லை, நம்முடைய மக்கள் இவ்வளோ பேர் வருகிற போது சிறுபான்மை மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அந்த குணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது பரவி இருப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு, மதுரை போன்ற இடக்கணங்களில் இருக்கக்கூடிய இந்த முயற்சிகள், இது ஏன் நம்ம மற்ற இடத்துல செய்யக்கூடாது? கொஞ்சம் நண்பர்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்ல முடியும். அதுக்குள்ளே போல சில சாவன விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. இது போன்ற விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். பல மாவட்டங்கள் நான் சொல்ல முடியும், குறிப்பாக தஞ்சாவூர், தென்சென்னை, நம்முடைய வேற பல விருதுநகர், இப்படி இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் சில சுயமான சில முயற்சிகள் எடுக்காங்க. மாநில குழு முடிவுகளை எல்லா மாவட்டங்களில் பல மாவட்டங்கள் நல்லா நிறைவேற்றுறாங்க. சில சுய முயற்சிகள் இந்த மாவட்டங்களில் எடுக்கப்படும். நீங்கள் ஒரு இஷ்யூ வரும்போது இமீடியட்டாக ஒரு கருத்தரம் நடத்துறது, ஒரு போராட்டம் நடத்துறது. நீங்கள் அயோத்தி படத்தை பாராட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அந்த டைரக்டர் இன்னைக்கு வர முடியல. நீங்கள் அது அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் கேரளா ஸ்டோரியும் காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தபோது வடசென்னையில் போராட்டம் நடக்குது அதுக்கு எதிராக. ஸோ இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், சொந்த இனிஷியேட்டிவ்ல சில இஷ்யூஸில் நம்முடைய நிலையில் இருந்து போராடக்கூடிய மாவட்டங்களாக சில மாவட்டங்கள் இருக்கு. உண்மையில் அந்த மாவட்டம் நான் பாராட்டுறேன். சில மாவட்டங்கள் பேர் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏன் எல்லா மாவட்டத்திலையும் செய்யக்கூடாது, செய்ய முடியாதா, செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதை நீங்கள் வந்து உங்களுடைய விவாதத்தில் பேசணும், செய்வதற்கு முன்முயற்சி எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல் நம்முடைய மாநில குழு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில குழு கொரோனாங்கிறதுனால ஒரு பாதி முறை நம்ம வந்து ஆன்லைனில் தான் போடுவோம், அதுக்கு பிறகு நம்ம வந்து நேரடியாக போடுவோம்.
மாநில குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்பதில் குறைபாடுகள் என்பது இருக்கு. அதை நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு. மாவட்டங்களில் அதில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் வந்து பேசணும். தொடர்ந்து இந்த மாநில குழு செயல்பட வேண்டிய தேவை என்பது இருக்கு. இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா மாவட்ட மாநாடுகளும் நடத்துவது என்று மாநில மாநாட்டுக்கு முன்னாடி முயற்சி எடுத்தோம். 35 மாநாடு நடந்திருக்கு. அதில் 28 மாநாடு இந்த மாநாடு நடப்பதற்கு ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நடந்தது. ஒரு 7 மாநாடுகள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. இப்போவும் இந்த 35 போச்சுன்னா 6 மாவட்டத்தில் மாநாடு நடைபெறல. 2 மாவட்டத்தில் அமைப்பு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. மீத மாவட்டங்களில் மாநாடு நடக்கலை. நடந்த மாநாடுகள்லையும் ஏற்ற இறக்கமான தன்மைகள் இருக்குது. நாங்கள் இன்னும் அதை பற்றி ரிவ்யூ பண்ணலை. ஆனால் சில இடங்களில் இப்போ சிதம்பரத்தில் 500 பேருக்கு மேலே பங்கெடுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் 600 பேர் பங்கெடுக்கிறாங்க. பொது நிகழ்ச்சி அவங்க வந்து ஊர் திருவிழாவாக நடத்துகிறாங்க. அப்படி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் 1.5 வருஷமே எந்த செயல்பாடும் கிடையாது. ஆனால் மாவட்டமான நடத்துகிறாங்க. 385 பேர் வந்து உட்காந்து காப்பாங்க. தொடர்பு அவங்க இருக்குது, ஆனால் இயங்காமல் இருக்கும். இந்த தொடர்புக்கும் இயங்காமல் இருப்பதற்கும் அல்லது இந்த தொடர்பை தொடர்ந்து இயங்க வைப்பதற்கும் மாநாடுகளை பங்கேற்பை வெகு மக்களை இந்த சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களை ஒன்றிணைத்து செல்வதில் ஏற்ற இறக்கமான தன்மை இருக்கும். நீங்கள் பிரம்மாண்டங்கள் நமக்கு முக்கியமானது, அதுதான் நம்பிக்கை ஏற்படுத்தும். இப்போ பிரம்மாண்டங்கள் நிர்வாகம்னா சிறுபான்மை மக்களோட, சிறுபான்மை நிறுவனங்களோட, சிறுபான்மை அமைப்புகளோட இல்லை, சிறுபான்மை நிறுவனங்களோட நமக்கு ஒரு பிணைப்பும் ஒரு இணக்கமான தன்மையும் நமக்கு தேவைப்படுது. அது போன்ற செயல்பாடுகளை நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை நீங்கள் வந்து பேசணும். மாவட்டங்களுடைய செயல்பாடை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை நீங்கள் தெரிவிக்கணும். அதே மாதிரி நம்ம அமைப்புக்கான நிதி நமக்கு சந்தா கிடையாது. அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போன மாநாடு முடிவெடுத்தது. 52 மாவட்டங்களிலிருந்து இன்வோசி பெற வேண்டியிருந்தது, பெற்று நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்முடைய அமைப்பு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். நீங்கள் எங்கேயும் அந்த நம்பரை வச்சு அதிகாரியை போய் பேச முடியும், என்னை நீ இந்த கூட்டத்துக்கு கூப்பிடணும்னு சொல்ல முடியும். அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனால் என்னென்னா ஒரு அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் வேணும். அதனால் நம்ம நிர்வாகம் நம்ம கமிட்டியில் மாநிலக்குள்ளே பேசி மாவட்ட குழு உறுப்பினர்கள் மாநில குழு உறுப்பினர் மட்டும் மெம்பராக இருந்தால் போதும்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அந்த சந்தாவை கூட பல மாவட்ட குழுக்கள் பல இடங்கள்லேருந்து கொடுக்கல. இப்போ அது வந்தால் ஒரு நிதி அல்லது ஆண்டுக்கு 5000 நிதி கொடுக்கணும்னு பேசலாம். இந்த அமைப்பு வேறு யார்ட்டையுமே நம்ம காசு வாங்க முடியாது. அப்போ நம்முடைய அமைப்புகளில் இருந்தால் கொடுக்கணும். அந்த நிதி பல மாவட்டங்களுக்கு கொடுக்கல. கடைசியாக என்ன முடிவு பண்ணணும், நானும் தலைவர்கள் பொருளாளர் 3 பேரும் பேசி 4 வருஷத்தை விடு, 1 தடவையாவது கொடுக்க வைங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி மாநிலக்குள்ளே முடிவாக்கணும். இன்னும் 1 தடவை கூட இந்த 4 வருஷத்தில் மாநில மைய நிதி கொடுக்காத பல மாவட்டங்கள் இங்கே இருக்கு. எப்படி மாநில மையத்தை செயல்படுத்துவது? யாரோ ஒரு தனிநபர் அவர் திறமையால் செயல்படுத்துறது இல்லை. இது இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அதில் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில் நம்முடைய அமைப்பு கடந்த 4 ஆண்டுகளில் பல முக்கியமான காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அதை மேலும் மேம்படுத்த வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெரும்பான்மை மக்களையும் இணைத்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு வலுவான ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு செயல்பாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை செயல்படுத்தக்கூடிய அளவில் உங்களுடைய விவாதம் அமைய வேண்டும் என்று கேட்டு எனக்கு அளித்த வாய்ப்பை ஏற்று நான் நன்றி.